அறைவெல்லும் ஸ்ரீ கோவிந்தா, குடாரைவெல்லும் ஸ்ரீ கோவிந்தா, குடாரைவெல்லும் ஸ்ரீ கோவிந்தா, குடாரைவெல்லும் ஸ்ரீ கோவிந்தா. உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யா பேரும் சம்மானம், குடாரைவெல்லும் ஸ்ரீ கோவிந்தா. உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யா பேரும் சம்மானம், நாடு புகழும் பரிசினாலாக, நாடு புகழும் பரிசினாலாக, சுடகமே தோள் வளைய தோடே செவி பூவே, படகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம், படகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம், அடைவுடு போம் அதன் பின்னே பாசோரு, அடைவுடு போம் அதன் பிள்ளே பாசோரு, முடனை பெய்து முழங்கை வழி பார, முடனை பெய்து முழங்கை வழி இந்த திருப்பாசுரம் இன்றைக்கும் தமிழ் சமுதாயத்தில் தனிச்சிறப்பு வாய்ந்த பாசுரமாக கொண்டாடப்பெறுகின்றது. விரதத்திற்கு வேண்டிய சங்கு, பறை, பல்லாண்டு பாடுவோர், மங்கள விளக்கு, கொடி, மேல்விதானம் முதலியனவற்றை கண்ணனிடம் இறந்து பெற்ற பெண்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அவர்கள் ஆடுகின்றார்கள், பாடுகின்றார்கள். பார்க்கடலுள் பையத் துயின்ற பரமன் அடியினை பரவி போற்றுகின்றார்கள். மகிழ்ச்சியில் திக்கு முக்காடுகின்ற அவர்கள் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா என்கின்றார்கள். பகைவர்களை வென்று அன்பர்களிடம் தோற்பவன் என்ற குறிப்பு பொருள் இதில் தொனிக்க காணலாம். ஏனெனில் தன் வில் அம்பினால் எவரையும் வெல்லும் திறன் வாய்ந்த கோவிந்தன் தன்னை வணங்கும் அடியவர்களின் அன்புக்கு ஆற்றாது அவர்களின் அன்புக்கு கட்டுப்படுகின்றான் என்பது இத்தொடரால் பெறப்படும் கருத்தாகும். உன்னை புகழ்ந்து பாடி நாங்கள் பெறுகின்ற சன்மானம் இவையவை என்று பட்டியலிட்டு காட்டுகின்றார்கள். சூடகம் கையில் அணியும் ஒருவகை ஆபரணமாகும். தோளில் அணியும் அணிகலன் தோள்வளை என்றும், காதில் அணியும் தோடு அணி அல்லது கரணப்பு என்றும், காலில் அணிவது பாடலம் என்றும் கூறப்படும். இவ்வாறான பல்வேறு அணிகலன்களையும் நாங்கள் உபகையுடன்
பேணி அணிந்து கொள்வோம் என்று குறிப்பிடுகின்றார்கள். கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா, உன்றன்னை பாடி பறைகொண்டு யாம்பெரு சம்மானம், நாடுபுகழும் பரிசினால் நன்றாகச் சூடகமே, தோள்வளையே, தோடே, செவிப்பூவே, பாடகமே, என்றனைய பல்கலனும் யாமணிவோம் என்கிறார்கள். திருவாய்ப்பாடி பெண்கள் முதலில் தங்களுக்கு வேண்டிய தங்க நகைகளை கேட்கின்றார்கள். அதற்கு பின்னால் நல்லாடைகளை நயந்து கேட்கின்றார்கள். ஆடை உடுத்தி அணிகலன்கள் அழகு பெற அணிந்து கொண்ட பின்னர் பார்ச்சோறு முழுவதுமாக மறையும்படி நெய்யூற்றி அந்த அக்கார அடிசலை ஆக்கி எல்லோரும் கூடியிருந்து உண்ண வேண்டும் என்கின்றார்கள். அந்த அக்கார அடிசலில் ஊற்றப்பட்ட நெய் உண்ணும் பொழுது முழங்கை வழியாக வழிய வேண்டும் என்கின்றார்கள். இவ்வாறு இந்த திருப்பாடல் சர்க்கரை பொங்கல் சாப்பிடுவதில் முடிகின்றது. ஆடையுடுப்போம், அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய். திருவாய்ப்பாடி பெண்கள் பாவை நோன்பு மேற்கொள்ள நெய் உண்ணாமலும் பால் உண்ணாமலும் விரதம் இருந்தார்கள். இப்பொழுது பாலும் கருப்பு கட்டியும் நெய்யும் சேர்த்து சமைக்கப்பட்ட அக்கார அடிசலை ஆசைதீர உண்கிறார்கள். கூடியிருந்து குளிர்ந்து என்னும் தொடரால் தாம் பெற்ற பேறு பிறரும் பெற வேண்டும் என்ற உயர்நோக்கமும் எல்லோருமே இன்புற்றிருக்க நினைக்கின்ற மனமும் ஒரு சேர விளங்கும். ஆண்டாள் தாயார் திருவடிகளே சரணம்.